ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகள் குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இனிய அன்பான வணக்கம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமங்களை சொல்லி அவனை மனதார சேவித்தால் சத்தியத்துடனும் தர்மத்துடன் நிறைவாக வாழலாம் என்பதை விளக்கும் எளிய கதை. சத்தியம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஸ்ரீ கண்ணனும் இருப்பான். ஏனெனில் அந்த சத்தியம் என்பதே சாக்ஷாத் அவன்தானே என்று போற்றுகின்றனர் வைணவ பெருமக்கள். பகவான் இருக்கும் இடத்தில் சத்தியம் நிறைந்திருக்கும். பஞ்ச பாண்டவர்களிடம் இருந்த சத்தியமும் தர்மமும் தான் அவர்களை காத்தன. அதாவது பகவான் பாண்டவர்களுடன் இருந்ததால் தான் அவர்கள் வென்றனர். ஒரே ஒரு பாணத்தில் பாண்டவ வம்சத்தில் உள்ள அனைவரையும் அழித்துவிட முடியும். ஆனால் அவர்களுக்கு ரட்சகனாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இருக்கிறாரே, அவர் மட்டும் இல்லை என்றால் விரல் சொடுக்கும் நேரத்துக்குள் அழித்து விடலாம் என பீஷ்மரும் துரோணரும் சொன்னார்கள். ஆச்சாரியர்கள் சொன்னதை விடுங்கள், ஸ்ரீ பரமேஸ்வரனே சொல்கிறார், கண்ணபிரான் அவர்களுடன் இருக்கும் வரைக்கும் பாண்டவர்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்று. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் திருநாமங்களை சொல்லி அவனை மனதார சேவித்தால் சத்தியத்துடனும் தர்மத்துடன் நிறைவாக வாழலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். சரக சம்ஹிதையின் ஔஷத சாஸ்திரம் அற்புதமாக இதை விவரிக்கின்றது. எப்படி வாசுதேவனுக்கு தோல்வி என்பதே கிடையாதோ, இந்த சமுத்திரம் எப்படி பற்றாமல் இருக்கிறதோ, என் தாயாரின் திருமணத்தை எப்படி நான் பார்த்தது கிடையாதோ, இந்த சத்வாக்கியங்கள் அனைத்தும் உண்மையானதை போல இந்த மருந்தும் வேலை செய்து குணமாக்கும் என்கிற மந்திரத்தை சொல்லியபடி மருந்து தயார் செய்வார்களாம். இத்தனை பெருமைகளை கொண்டவன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. இதனால்தான் அபராஜிதன் என்னும் திருநாமம் அமைய பெற்றான். அபராஜிதன் என்றால் தோல்வியே இல்லாதவன் என்று அர்த்தம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.